ஜெயபிரகாஷ் காந்தி, கிரேட் கன்சல்டன்ட் அனலிஸ்ட். நம்முடைய தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 12th மார்க்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கால்குலேட் பண்ண மாதிரியே உங்களுடைய மார்க் வந்திருக்கும். ஒன்லி ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா டெசிமலோட அஃபிஷியலாக வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக ஒரு அரசுக்கு ஒரு பாராட்டு. ஏன்னா நாங்கள் வேண்டுகோள் என்னபடி டெசிமலில் வந்து இந்த வருஷம் மார்க் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருந்தால் மிகவும் இன்னும் ஒரே ரேங்கில் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ இந்த டெசிமல் கொடுத்ததுனால ஒரு கண்டிப்பாக ஒரு சாதகமான விஷயம் தான் வந்து மாணவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பட் கண்டிப்பாக வந்து நாம் எதிர்பார்த்தோட மிகப்பெரிய லெவலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வாங்கியிருக்காங்க இந்த கணக்கீடு முறையில். அதாவது நிஜமாகவே எக்ஸாம் எழுதியிருந்தால் இவ்வளோ மார்க் வந்திருக்குன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் சயின்ஸ் குரூப், அதாவது அறிவியல் பாடத்திட்டத்தில், அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த மாணவர்களில் 550-600 வரைக்கும், போன வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 1867 பேர் தாண்டி இந்த வருஷம் 30,600 பேர் வாங்கியிருக்காங்க. 30,600. ஸோ ஆல்மோஸ்ட் 16 times மோர். கவனிக்க வேண்டிய விஷயம், சயின்ஸ் குரூப்பில் 16 times வந்து ஜாஸ்தி மார்க் வாங்கியிருக்காங்க, 551-600 மார்க் வரைக்கும். அதே காமர்ஸில் பார்த்தீங்கன்னா 551-600 வந்து போன வருஷம் எக்ஸாம் எழுதும்போது 4,437, பட் இந்த வருஷம் டபுள் ஆயிருக்கு, 8,909 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹவ் ஸ்கோர்ட் மோர் தென் 550 அவுட் ஆஃப் 600 இன் காமர்ஸ் குரூப். பட் அதே சயின்ஸ் குரூப்பில் 16 times, இங்கே 2 times. அடுத்தது ஆர்ட்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 551-600 பார்த்தீங்கன்னா 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஸ்கோர்ட் திஸ் டைம். பட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்லி 5 students, ஸோ 7 times மோர். ஒகேஷனலில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 551-600 வந்து 136 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் காட், பட் லாஸ்ட் டைம் ஒன்லி 50 students. ஸோ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னா சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதே வந்து கண்டிப்பாக சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு செட்பேக் இருக்க தான் போகிறது. சார், கட் ஆஃப் எப்படி இருக்க போகிறது? மிக மிக அதிகமாக தான் கட் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் கட் ஆஃப் இன்னும் துல்லியமாக வந்து சொல்ல முடியாத காரணம் என்னென்னா, நிறைய பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, சார் நாங்கள் சயின்ஸ் படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை, பட் எங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கல, எங்களுக்கு பண வசதியும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது எத்தனை பேர் வந்து லாஸ்ட் டைமுக்கு இந்த வருஷம் எப்படி இம்பேக்ட் ஆக போகிறது? நீங்கள் இதை வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட், நம்மளுக்கு மார்க் தெரிஞ்சும் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒன்லி இந்த ஃபியூ காலேஜஸ்க்கு தான், அதுவும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலேட்டடுக்கு தான் வந்து ஒரு கிரேஸ் இருந்தது வழிய, மற்றதுக்கு மேனேஜ்மெண்ட்டில் போகிற அளவுக்கு இன்றைக்கி எக்கனாமிக் சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கட் ஆஃப் வந்து ஒரு காஜ் பண்ணலாம். பட் இது வந்து ஒன்லி அபவுட் 70% காஜிங். இன்னும் வந்து ஃபைனலாக ரேங்க் போட்ட பிறகு தான் 100% எவ்வளோ வந்து கட் ஆஃபில் இன்க்ரீஸ் ஆகும், என்ன ரேங்க் ப்ராபபிள் அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் உங்களுடைய கட் ஆஃப் வந்து 195, லாஸ்ட் டைம் வந்து ஒரு 188-190 கிடச்சிதுன்னு பாருங்கள். அப்போது 195 போன வருஷம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போன வருஷம் வந்து ரேங்க் வந்து ஆல்மோஸ்ட் 397 பீப்புள் வருது. நல்லா கவனிங்க, போன வருஷம் 397 பேர். பட் இந்த வருஷம் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறது 3,500-4,000 பேர் இருப்பாங்க ஆல்மோஸ்ட் வந்து, அதாவது வி கீப் இட் மோர் சேஃபர் அப்படின்னா 3,000-4,000 ரேங்க். அப்போ 195 வாங்கினா உங்களுக்கு ரேங்க் வந்து ஆல்மோஸ்ட் 3,000 ரேங்க். 190 போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து 3,445 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த வருஷம் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அரௌண்ட் 9,000 ஸ்டூடெண்ட்ஸ் அபவ் 190. அப்போ 190 மேலே நீங்கள் வாங்கினா 9,000 ரேங்க். ஸோ லாஸ்ட் டைம் கட் ஆஃப் வந்து நீங்கள் பார்க்கும்போது 190 வாங்கினா 178-180 என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி 185 நீங்கள் இந்த வருஷம் வாங்கியிருந்தா, போன வருஷம் 185 ரேங்க் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த வருஷம் நீங்கள் 185 வாங்கினா யுவர் ரேங்க் மைட் பி அரௌண்ட் 14,000-16,000 ரேஞ்சில் வரும். ஆல்மோஸ்ட் போன வருஷம் 170 ரேஞ்சில் என்ன நடந்தது? அப்போது நீங்கள் 185 வாங்கியிருந்தா போன வருஷம் 170 பக்கம் என்ன காலேஜஸ் கிடைச்சிது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 or 3 months போட்டுட்டு யூ கேன் காட் த காலேஜ். அதே மாதிரி 180 வாங்கியிருந்தீங்கன்னா போன வருஷம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யுவர் ரேங்க் வுட் ஹவ் பீன் 9,119. பட் அதே இந்த வருஷம் ரேங்க் வில் பி ஆல்மோஸ்ட் மோர் தென் 20,000-22,000 பக்கம் வரும், ஆல்மோஸ்ட் 21,500. ஸோ 180 வாங்கினா போன வருஷம் 162 என்ன கிடைச்சிது அந்த மாதிரி அப்படின்னு. 175 வாங்கியிருந்தீங்கன்னா போன வருஷம் 152 என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். போன வருஷம் 175 வாங்கியிருந்தா போன வருஷம் கரெக்டாக உங்களுடைய ரேங்க் வந்து ஆல்மோஸ்ட் 12,263.
இந்த வருஷம் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் பிட்வீன் 30,000 to 32,000, அதாவது 175 வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் தென் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 170 வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 170 லாஸ்ட் இயருக்கு வந்து 145 ரேஞ்சுக்கு பாருங்க. போன வருஷம் 170 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா ரேங்க் வாஸ் அரௌண்ட் 15,551. இந்த வருஷம் வில் பி ஆல்மோஸ்ட் 35,000 to 37,000 ரேங்க்கு. அதே வந்து 160 வாங்கியிருந்தீங்கன்னா போன வருஷம் 135 ரேஞ்சில் என்ன கிடைச்சதுன்னு பாருங்கள். போன வருஷம் 160 23,000 ஆல்மோஸ்ட் 22,999 வாஸ் த ரேங்க். இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் வில் கோ டு 44,000 to 46,000 ரேஞ்சில் போயிடும். 150 வாங்கினீங்கன்னா போன வருஷம் வந்து 125-127 ரேஞ்ச் என்ன கிடைச்சதுன்னு பாருங்கள். போன வருஷம் 150 கட் ஆஃப் ஐ மீன் ரேங்க் வாஸ் ஆல்மோஸ்ட் 31,229. இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த 55,000 to 57,000 ஆகிடும். 140 உங்களுடைய கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கரெக்டாக போன வருஷம் 115 என்ன கிடைச்சுன்னு பாருங்கள். போன வருஷம் 140 வந்து ரேங்க் வாஸ் ஆல்மோஸ்ட் 40,000 ரேங்க்கில் இருந்தது. இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 67,000 ரேங்க்கில் போயிடுவீங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய இன்க்ரீஸ் வந்து இன்ஜினியரிங்கில் இருக்குது. அதே மாதிரி அக்ரிக்கும் வந்து ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் அக்ரி பிஎஸ்சி அக்ரி படிக்கணும்னா கண்டிப்பாக 190 மேலே தான் இருக்கணும். அதே மாதிரி வெட்டினரி சயின்ஸுக்கும் கட் ஆஃப் ஜாஸ்தியாகும், ஃபிஷரிஸுக்கும் 190 பக்கம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புளாக இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து ஃபிஷரிஸ்க்கும் வந்து யூ ஷுட் ஹாவ் ஹை கட் ஆஃப் இன் ஆல் திஸ் அண்ட் ஆல்சோ அக்ரிக்கு கவர்மெண்ட் மேபி லோயர் இதுக்கு மேபி கொஞ்சம் குறையலாம். பட் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் கல்லூரியில் பிஎஸ்சி அக்ரியோ இல்லை வந்து கவர்மெண்ட் கல்லூரியில் வந்து வெட்டினரி சயின்ஸோ இல்லை ஃபிஷரிஸோ படிக்கும்போது கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது பார்த்துக்கணும். அதே மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து போன வருஷம் இந்த வருஷம் போட்டி ஜாஸ்தியாகும் பிகாஸ் நம்பர் ஆஃப் டாப் காலேஜஸ் ஆர் லிமிட்டட். ஸோ அகெயின் த வெரி க்ளோஸ் ஃபினிஷ். ஸோ இன்றைக்கும் சொல்கிறேன், ஒரு நல்ல கல்லூரி தேர்ந்தெடுத்து எந்த கோர்ஸ் எடுத்தாலும் கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் வில் கீப் அப்டேட்டிங் வித் மோர் இன்ஃபர்மேஷன் கம்ஸ். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.